இப்படி அதிரடியாக கைது செய்வதற்கு என்ன காரணம்? தமிழக அமைச்சர் ஒருவர் கூறியதாக இன்றைக்கு நாளெட்டில் செய்தி வந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்தோம் என்று தமிழ்நாட்டு அமைச்சர்கள் எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்பது மிக நன்றாக தெரிந்தவர்கள். நிறைய பார்த்துருப்பீங்க, திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி பல பேர் இருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகையில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆளுநருக்கு ஏன் அவ்வளோ கோபம்? நக்கீரமபாலம்னா அவருக்கு ஒன்றும் பகையால் கிடையாது. நக்கீரமபாலம் அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு அதுவும் எனக்கு தெரியாது. ஒரு வேலை தெரியுமான்னு அவங்கள தெரியாதா என்னன்னு எனக்கு விவரங்கள் தெரியாது. ஏற்கனவே முதலில் வந்த செய்தியின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ததாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள். உண்மை அது அல்ல. உண்மை என்னவென்றால் இதுதான் காரணம். நிர்மலா தேவி பக்கத்தில் ஆளுநர், அதுக்கு பக்கத்தில் வேற ஒரு படம், வேற ஒரு வழக்கில் ஓட போட்டிருக்கிற இது அட்டைப்படம். இது நேற்றே நேற்று முன்தினமும் வந்த நக்கீரன் இதழ். இது படம் முக்கியமல்ல, இதன் உள்ளே இருக்கிற செய்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்மையில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், சட்டத்தை மதிக்கிறவர்களாக இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், யாரை முதல்ல கைது பண்ணணும் அப்படின்னா தமிழகத்தின் ஆளுநரை கைது செய்ய வேண்டும், கைது செய்திருக்க வேண்டும். அடுத்ததாக அவருக்கு தனிப்பட்ட செயலாளர், நல்ல பெயர் தான் இது, தனிப்பட்ட செயலாளர் ராஜகோபால், ஐஏஎஸ் அதிகாரி அவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அவர் தான் நிர்மலா தேவி ஆளுநருக்கு அறிமுகப்படுத்த தனிப்பட்ட செயலாளர். அவருக்கு நான் ஏதோ கிண்டல் கலியெல்லாம் சொல்கிறதா தப்பாக நினைக்காது, இந்த ஏட்டில் உள்ளதாக நான் சொல்கிறேன். இந்த ஏட்டில் நக்கீரன் கோபால் அவர் இஷ்டத்துக்கு விருப்பத்துக்கு எழுதலை, அல்லது அந்த செய்திகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிற தம்பிகள் எழுதலை. நிர்மலா தேவி கொடுத்திருக்கிற வாக்கு மூலம், நிர்மலா தேவி அவர்கள், அவர் ஒரு பேராசிரியர் பாவம், ஒரு பெண்ணு, அதாவது பெண்ணுன்னா நம்ம நாட்டில் என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், எவ்வளவு வேணும்னாலும் கேவலப்படுத்தலாம், அதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டு இருப்பது. நிர்மலா தேவி அவர்கள், பேராசிரியர் நிர்மலா தேவி அவர்கள் மாணவர்களிடத்தில் செல்பேசி மூலமாக பேசுவது, எல்லா தொலைக்காட்சிகளும் அந்த செய்தியை வெளியிட்டது, எல்லா பத்திரிகைகளும் அந்த செய்தியை வெளியிட்டது. அவர் என்ன பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது மாணவிகளை தவறான வழிக்கு அவர் எட்டிச் செல்வதற்குரிய முறையில் பேசுகிறார், அது எல்லாவற்றிலும் ஒளிபரப்பப்பட்டது. அதை பார்க்கிற பொழுது நிர்மலா தேவி மீது கடும் கோபம்தான் நிச்சயமாக எல்லோருக்கும் வரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த செய்தி வெளியிடப்பட்டது, ஆனால் நிர்மலா தேவி கொடுத்திருக்கிற வாக்கு மூலத்தை எந்த ஏடுகளும் வெளியிடவில்லை. அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. எந்த தொலைக்காட்சி வெளியிடவில்லை, எந்த பத்திரிகை வெளியிடவில்லை, நக்கீரன் பத்திரிகை அதை அப்படியே வெளியிட்டு விட்டது தான் பிரச்சனையே. நிர்மலா தேவி கொடுத்த வாக்கு மூலம், பாவம் அந்த அம்மா பேராசர், அவங்க ஒரு பேராசிரியர், துணை பேராசிரியர் நினைக்கிறேன், அவங்க வந்து வேறு உயர் பொறுப்புக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தரான்னு துணைவேந்தராக போவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அவர் ஆசைப்படுகிறாரோ ஆசைப்படவில்லையோ ஆசை மூட்டுகிறார்கள், நாக்கில் தேனை தடவுகிறார்கள். நாக்கில் தேனை தடவி அவர் ஆசைப்பட வைத்து யாரெல்லாம் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அணிவித்துக் கொண்டார்கள். இந்த தாய்மாரில் இருக்கிறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, இதுதான் உண்மை. அதில் கவர்னரும் ஒரு ஆள், ராஜகோபாலும் ஒரு ஆள், தனிப்பட்ட செயலாளர். நான் சொல்லலை, இந்த அம்மா சொல்கிறாங்க, நிர்மலா தேவி சொல்கிறாங்க, பகிரங்கமாக சொல்கிறாங்க. நான் கவர்னர் மாளிகைக்கு சென்றேன், அங்கே என்னை போக சொன்னாங்க நான் போனேன், அங்கே போக சொன்னாங்க நான் போனேன். அப்படி போகிற பொழுது கவர்னர், நான் போகிற பொழுது சும்மா போகலை, நல்ல அழகான மாணவிகளை அழைத்து சென்றேன்,
அம்மா சொல்கிறாங்க, 130 மாணவிகளை இதுவரை அழைத்து சென்றிருக்கிறேன், நானும் பயன்பட்டேன், மாணவிகளும் பயன்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் கவர்னர் மாளிகைக்கு ஆளுநர் மாளிகைக்கு போகிற பொழுது கவர்னர் கேட்டார், இந்த அம்மா யார், இந்த பெண்ணெல்லாம் யாருன்னு கேட்டார். ராஜகோபால் தான் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு நான் ஆளுநரோடு மிக நெருக்கமாக பழகினேன், அவரும் என்னோடு மிக நெருக்கமாக பழகினார், அன்பாக நடந்து கொண்டார். அவர் மதுரைக்கு வருகிற பொழுதெல்லாம் ஆளுநர் மாளிகையில் இருந்து எனக்கு அழைப்பு வரும். யாருக்கு? நிர்மலா தேவிக்கு அழைப்பு வருமா? மதுரைக்கு வருகிற பொழுது அல்லது மதுரையை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு அவர் வருகிற பொழுது ஆளுநர் மாளிகையில் இருந்து எனக்கு அழைப்பு வரும். அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் செல்வேன். 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த செய்திகளை எல்லாம் இந்த ஏட்டில் அவர் கூறியதாக, இது நக்கீரன் கோபால் அவர் கையொண்ண பொடியை அவர் இஷ்டத்துக்கு அவர் விருப்பத்துக்கு எழுதலை, அல்லது அந்த பத்திரிகையில் இந்த செய்திகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிற அந்த தம்பிமார்கள் எழுதலை, அவர் கொடுத்த வாக்கு மூலம் அப்படியே இது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இப்போ யார் மேலே கேஸ் போடணும்? இந்த பிரச்சனை வந்த உடனேயே அவசர அவசரமாக ஏன் ஆளுநர் கமிஷன் போய் இது விசாரணை ஆணையம் அமைக்கிறாரு? தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அரசுன்னு ஒன்று இருக்குது, கேடுகட்ட சர்க்கார் ஒன்று இருக்குது, எடப்பாடி சர்க்கார் எதற்கும் லாயக்கட்ட சர்க்கார் ஒன்று இருக்குது. ஆனாலும் இந்த சர்க்கார் தான், அது எதற்கும் லாயக்கல்ல என்பது வேறு விஷயம். ஆனாலும் அது ஒரு அரசு இருக்கிறது. கவர்னர் என்ன பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அவர் சாரின நடவடிக்கைன்னு அவர் சொல்லணும், அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்வதற்கு பதிலாக அவரே விசாரணை ஆணையம் ஏற்பாடு அவசரம் அவசரமாக ஏற்பாடு செய்கின்றார். நக்கீரன் கோபால் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், நிர்மலா தேவியின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார் என்பதுதான் இதில் இருக்கிற உண்மை. ஏன் இது வரைக்கும் ஜாமீன் விடலை? கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆகி போச்சு, ஜாமீன்லேயே விடாம வச்சிருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன்? கவர்னரை சொல்லிட்டாங்க, ஐஏஎஸ் அதிகாரி ராஜகோபாலன் சொல்லிட்டாங்க, இன்னும் பல பேரை சொல்லியிருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், மத்திய இணையமைச்சர், அவர் இன்சில மாத்தணும், பொய் ராதாகிருஷ்ணன். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நிர்மலா தேவி பிரச்சனையை வெளிவந்துச்சுன்னா பல அரசியல் பிரமுகர்கள்லாம் மாட்டுவாங்க. யார் அவன் சொல்லு, அவன் அந்த அரசியல் பிரமுகர்லாம் யாருன்னு சொல்லு, உனக்கு தெரிஞ்சா சொல்லியா? பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, யார்? கவர்னரு, கவர்னருடைய தனிப்பட்ட அதிகாரி, தனிப்பட்ட செயலாளர் ராஜகோபால். அந்த முதல்ல 2 பேரையும் பிடிச்சி கைது பண்ணி என்ன சிக்ஷனோ 124, 184, 99 என்ன வேணாலும் நீங்கள் போட்டுங்க, கைது பண்ணுங்க, கைது பண்ணி விசாரணை பண்ணுங்க, உண்மைகள் முழுவதும் வெளிவரும். அதற்கு பதிலாக அந்த அம்மா சொன்ன செய்தியை வெளியிட்டாருங்கிற காரணத்திற்காக ரொம்ப அவசர அவசரமாக ஆளுநர் சொன்னார், ஆளுநர் மாளிகை புகார் கொடுத்தது, ஆகவே நடவடிக்கை எடுத்தோம்னு இங்கே இருக்கிற எடுபடி சர்க்கார் அமைச்சர் சொல்கிறார். அவசர அவசரமாக வழக்கு போட்டு கைது பண்ணி, எதுக்கு வழக்கு என்னன்னு தெரியாது, விமான நிலையத்தில் போய் பிடிச்சிட்டு வராங்க, என்னமோ ஆட்டு மாட்டை பிடிச்சிட்டு வர்றது மாதிரி. ஏயா பிடிச்சிட்டு வரீங்க, எதுக்கு பிடிச்சோன்னா பதில் கிடையாது, எந்த பதிலும் இல்லை. நீதிமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் என்ன வழக்கு என்ன செக்ஷன் என்பது அதற்கு பிறகுதான் தெரியும். அந்த அளவிற்கு மிக மோசமாக, எவ்வளோ போலீஸு, நூற்றுக்கணக்கான போலீஸு, உயர் அதிகாரிகள், பெரிய பட்டாளமே, என்னமோ அவர் கையில் பையில் எல்லாத்துலேயும் இது குண்டு வச்சுருக்கிறது மாதிரி, கையில் பேனாக இருக்குது, பேனால் அது ரீபில் பேனாக தான், இங்கே கூட கிடையாது, இங்கிருந்த கூட விஷம் கஷம் கலந்து விசீரலாம், அது மாதிரி ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய இடுபடி கெடுபடி எல்லாம் செய்து கைது பண்ணி நல்ல வேலை நீதிமன்றம் நீதிபதி சட்டத்தை மதித்து இந்த வழக்கின் அடிப்படையில் அவரை கைது பண்ணி ரிமாண்டுக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேலூரில் போட போகிறானுவா, அல்லது புரள் சிறையில் போட்டால் வந்து பார்க்கலாம், வேலூர்னா தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். எல்லோரும் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இருந்தோம், விடமாட்டாங்க, ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்கன்ற நிலையில் தான் இருந்தோம். நீதிபதி சட்டத்தை மதித்து இந்த சட்டப்பிரிவு வழக்கு போட முடியாது, அதை ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி 5 மணிக்கு சொன்னது நீதிபதி அழைத்து நாம் பாராட்ட முடியாது, இல்லைன்னா அவருக்கு தான் முதல்ல பாராட்டு கூட்டத்தை நடத்தணும். நம்ம அந்த மாதிரி நடத்துவது என்பது இயலாது, சாத்தியமல்ல. ஆகவே அவரையும் நம்ம பாராட்டணும். இது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளிவர வேண்டும். உண்மைகள் வெளிவர வர வரையில் இந்த செய்திகள் வரட்டும். இந்த ஆட்சியில் நடவடிக்கை ஒருவேளை இல்லாமல் போயிட்டுன்னு வச்சுங்களேன்,
கவர்னர் ஒருவேளை இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற மாநிலத்துக்கு போனான்னு வச்சுங்க, அடுத்தது எங்க ஆட்சி தான், நிச்சயமா உங்க மேல வழக்கு உண்டு. நீ எங்க போனாலும் சரி, தளபதிக்கு நிறைய வேலை இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை இப்பயே தூக்கம் இல்லை, ஆட்சிக்கு வந்தா தூங்கவே முடியாது. இந்த அந்த பிரச்சனை பூரா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓய்வெடுக்கும். அவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெரிய தலைவருக்கும் ஓச்சர் இல்லை. மத்திய சர்க்கார், மோடி சர்க்கார், மோடி சர்க்கார் மாதிரி கோயம்புத்தூர் சர்க்கார் வேறு சர்க்காரே கிடையாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மத்திய மந்திரி சொல்லிட்டார் பாருங்கள், என்னடா தேர்தலில் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரும் நம்பிக்கையெல்லாம் அதனால் அடிச்சு விட்டோம். எங்கள் தலைமை அப்படி தான் சொன்னிச்சு, என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஓட்டு வாங்குன்னு சொன்னிச்சு, ஆகவே நாங்கள் சொன்னோம் என்று மத்திய அமைச்சர் பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறார். அது கோயபுல் சாட்சி, மோடி ஆட்சி. அதனுடைய எடிவியாக இருக்கிற ஆட்சி இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த உருமாத்துகிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், ஆளுநர் மாளிகை கேவலப்பட்டு போய் நிற்கிது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்தபட்ச பொறுப்பு ஆளுநர் பொறுப்பு என்பது, இவர் வந்த நாள்லேருந்து அது கேவலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு அநாகரிகமான மாளிகையாக அந்த மாளிகை மாறி மிக கடுமையான குற்றச்சாட்டிற்கும் விமர்சனத்திற்கும் ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக அவர் மாறியிருக்கிறார். அவர் உண்மையில் முரசொலி பத்திரிகையில் கூட எழுதியிருக்கிறாங்க, அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான் என்று எழுதியிருக்கிறார் தலையகத்தில். இப்போ இருக்கிற ஆளுநர் அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாம் இருந்தும் கூட ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக ஒரு மாறிய நிலையில் பல்கலைக்கழக வேந்தர்கள் நியமனம் செய்ததில் கோடிகள் புரண்டது, ஊழல் நடந்ததுங்கிறார். அப்புறம் ரெண்டு நாள் சென்ற நான் அப்படி சொல்லலைங்கிறார். தேடப்படுகிற குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளி, காவல்துறையால் தேடப்படும் குற்றவாளி, கட்சி ராஜாவை அழைச்சி வச்சு அங்கே அரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கார் ஆளுநர். பேசலாம் அந்த மாதிரி ஒரு ஆளுநர், சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர், சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியவர், அங்கே அழைச்சி வச்சு பேசிகிட்டு இருக்கார். அட எல்லாத்துலேயும் தான் அது வேறு மாதிரி சூத்திரனை கொண்டு அவனுக்கு ஒன்று உனக்கு ஒன்று இதுலேயுமா வித்தியாசம். நாங்கள் ஏதாச்சும் பேசினா உடனே எங்கள் மேலே வழக்கு, ஆஸ்பத்திரிக்கு போனால் வழக்கு, எல்லாத்துக்கும் வழக்கு போடுவாங்க. அவங்க என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா நூல் போட்டுருக்கிறதுனால அவங்க மேலே வழக்கு இல்லைன்னு அர்த்தமா? இப்போ சட்டம் நூலுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? அது என்னன்னு நாங்களும் பார்க்குறோம், அது எப்படி வருதுன்னு பார்க்குறோம். ஆகவே நக்கீரன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிற இந்த செய்தி என்பது ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கிறது, நிர்மலா தேவியினுடைய உயிரை அது காப்பாற்றி இருக்கிறது. காப்பாற்றி இருப்பது மட்டுமல்ல, உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. நிர்மலா தேவி அவங்களும் அப்படிதான், நிர்மலா தேவி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே வெளிப்படையாக மூடாமல் மறைக்காமல் ஒழிக்காமல் உள்ளதை உள்ளபடி இந்த ஏடு வெளியிட்டிருக்கிறது. இது வெளியிட்டதற்காக ஆசிரியர் அன்பிற்குரிய சகோதரர் கோபாலவர்களுக்கு ஜனசக்தியின் சார்பாக பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னும் கேஸ் முடியல, அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. ரிமாண்ட் பண்ணலையே தவிர வழக்கு இருக்கு. அவர் மேலே மட்டுமில்லை, இன்னும் பல பேர் கேட்டால 30-35 பேர் மேலே வழக்கு இருக்கு. என்ன வழக்கு வேணாலும் நீங்கள் போடுங்க. அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை அரசு நிதானமாக சிந்தித்தால், உணர்ந்தால் இந்த தவறில் இருந்து தங்களை மாற்றிக்கொள்ள முடியும். சம்பவம் நடந்த அடுத்தடுத்த நிமிஷங்கள் என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு பெருமளவுக்கு திரண்டால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் பெருமளவுக்கு திரண்டார்கள். எதிர்கட்சி தலைவர் உடனடியாக விரைந்து மருத்துவமனைக்கு சென்று அவரை சந்தித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்று சாலை மறியல் செய்தார். மற்ற அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் சென்றோம். ஆக தமிழகம் அநீதிக்கு எதிராகத்தான் எப்பொழுதும் இருக்குமே தவிர அநீதிக்கு ஒரு பக்கமும் சார்பாக ஒருபோதும் இருக்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும், கவர்னர் அவர்கள் உணர வேண்டும். தமிழகம் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது, சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது, குரல் வழியை நெறித்து கொண்டு இருக்கிறது. துண்டு நொடிச்சு கொடுக்க கூடாதா தமிழ்நாட்டில்? துண்டு பிரசுரம் நேற்று பத்திரிகைகளை பார்க்குறேன், முந்தாள் பார்க்குறேன், தொடர்ந்து பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதன் ஊழியர்கள், தோழர்கள்
இந்த அரசாங்கத்தை குறித்து விமர்சனம் செய்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நீ பதில் நோட்டீஸ் கொடு, உனக்கு தைரியம் இருந்தா. அதுக்கு மறுப்பு சொல்லு, அதான நேர்மை. நீ மறுப்பு அதை விட நல்ல பெரிய நோட்டீஸாக போடு. இது சின்ன நோட்டீஸாக இருந்தால் நீ முரம்பொரிசு பெரிய நோட்டீஸ் போடு. போட்டு நீனும் பஸ்ஸில் கொண்டு போய் கொடு. யார் வேண்டான்னு சொல்கிற, அதற்கு பதிலாக நோட்டீஸே கொடுக்கக்கூடாது என தடுப்பது, கைது செய்வது தொடர்கிறது. இது போன்ற பல சம்பவங்கள், அடக்குமுறை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சர்வாதிகாரம் ஒருபோதும் உலகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது, தோற்றதாகத்தான் வரலாறு என்பதை நினைவில் கொண்டு பத்திரிகையினுடைய சுதந்திரத்தை, எழுத்துரிமையை, பேச்சுரிமையை காப்பதற்கு ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.